ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெக்கா பிளஸ் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் 5G வந்து எப்படி வந்து கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்குறோம். ஸோ ஏர்டெல் 5G யூசர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட் 5G வந்து இப்பயும் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, பட் லிமிட்டடாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2GB அண்ட் 2GB அபோவ் இருக்கக்கூடிய பிளான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மஸ்ட்டாக ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் சிம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஏர்டெல் சிம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2GB அண்ட் 2GB அபோவ் இருக்கக்கூடிய பிளானாக பார்த்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் 1.5GB 1GB இருக்கக்கூடிய பிளான்லாம் ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ 5G அன்லிமிட்டட் வந்து கிளைம் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2GB அபோவ் இருக்கக்கூடிய பிளானை வந்து ரீசார்ஜ் பண்ணீங்க. அண்ட் அதுக்கடுத்து ஒரு ரெண்டு ஸ்டெப் இருக்குது. அது என்ன ஸ்டெப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 5G மொபைலாக வந்து இருக்கணும் ஃபர்ஸ்ட். செகண்ட் திங் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து பண்ணியிருக்கணும் அண்ட் 5G ப்ரிஃபர்ட் செட்டிங் வந்து வந்து பார்த்தீங்கன்னா மாற்றணும். ஸோ இது எல்லாமே எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறமா ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பில் எப்படி வந்து 5G அன்லிமிட்டட் வந்து கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ மெத்தடு. ஸோ ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்டெல் 5G எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில 5G கிளைமிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து 5G அன்லிமிட்டட் வந்து கிளைம் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சூப்பரான ஆப்பை பற்றி பார்த்தலாம். இந்த ஆப்பில் மொபைல் ரீசார்ஜ், டிடிஎச் ரீசார்ஜ் எல்லாமே வந்து பண்ணலாம். இது பண்ணுறது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் கேஷ்பேக் வந்து கிடைக்கும். ஸோ இந்த கேஷ்பேக்கை நீங்கள் நெக்ஸ்ட் டைம் மொபைல் ரீசார்ஜ், டிடிஎச் ரீசார்ஜ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் அமௌண்ட் கேஷ்பேக் அமௌண்ட் மைனஸ் ஆகிட்டு, ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் வந்து பே பண்ணாலே வந்து போதும். இந்த ஆப்பை நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயராக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் இந்த ஆப்பை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்பில் ஏதாவது இஷ்யூ இருக்கு அப்படின்னாலும் இவங்களே வந்து சப்போர்ட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணி தராங்க. ஸோ அதனால இந்த ஆப்பை நீங்கள் ட்ரஸ்டபுளாக வந்து யூஸ் பண்ணலாம். பிளே ஸ்டோர்லேயே வந்து அவைலபிளாக இருக்கு. ஆப்பான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், ஃபர்ஸ்ட் ஏர்டெல் 5G ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுடைய செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி சிஸ்டம் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைல் டிவைஸை வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரை வந்து அப்டேட் பண்ணிங்க. ஸோ எந்த வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் வந்து இருக்கு. செகண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி நெட்ஒர்க் அண்ட் இன்டர்நெட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் போட்டு ஏர்டெல் சிம் எதுல இருக்கு அப்படின்னு வந்து பாத்துக்கங்க. சோ எந்த வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லயே இருக்கு. சோ அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரிஃபர்ட் நெட்வொர்க் டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா 4G ல தான் வந்திருக்கும், அதை வந்து நீங்க 5G வந்து சுவிட்ச் பண்ணிக்கங்க. அண்ட் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா 5G நெட்வொர்க் மோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை வந்து ஆட்டோ செட்ல வந்து விட்டுருங்க. சோ இப்போ நான் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ற எல்லா செட்டிங்குமே உங்களுடைய மொபைல்லயும் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கங்க கரெக்டா. என்னுடைய மொபைல் வந்து பாத்தீங்கன்னா விவோ. சோ விவோக்கு நான் இப்போ பண்ற செட்டிங் எல்லாமே ஈக்குவலா இருக்கும். சோ ரெட்மி, ஒன் பிளஸ், ரியல்மி இந்த மாதிரி போன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் மட்டும் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். சோ அதுக்கு உங்களால இந்த மாதிரி இந்த செட்டிங்ஸ் உள்ளார போய் பண்ண முடியல அப்படின்னா செட்டிங் சர்ச்சிலே வந்து பாத்தீங்கன்னா ப்ரிஃபர்ட் நெட்ஒர்க் டைப் அப்படின்னு சொல்லி நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த செட்டிங்க்கு டைரக்டா உங்களால வந்துட முடியும். இந்த செட்டிங் சாஃப்ட்வேர் அப்டேட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் வந்து பிளே ஸ்டோர்லேருந்து வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுமே உங்களுடைய ஏர்டெல் மொபைல் நம்பரை வச்சு என்டர் பண்ணி ஓடிபி வந்து என்டர் பண்ணி லாகின் பண்ணிங்க. ஸோ லாகின் பண்ணதுமே வந்து பாத்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அன்லிமிட் 5G கிளைம் அப்படின்னு கிளைம் நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க. கீழே இப்போ இது கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கிளைம் நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுமே இன்ஸ்டன்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா யுவர் ரிக்வஸ்ட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு மெசேஜும் வந்து வந்துடும். இது வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா செக் யுவர் 5G அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 5G ஹேண்ட்செட், 5G சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு வந்து டிக் வந்திருக்கும். ஸோ டிக் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்க அன்லிமிட்டடா 5G வந்து யூஸ் பண்ண முடியும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஏரியாவில் 5G கவரேஜ் வந்து இருக்கணும் அண்ட் அதுக்கடுத்து 5G மொபைலாக உங்களுக்கு வந்து இருக்கணும் அண்ட் நீங்கள் வந்து 2GB அண்ட் 2GB அபோவ் இருக்கக்கூடிய பிளான் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மூணு கண்டிஷனுமே இருக்கணும். ஸோ அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு அன்லிமிட்டட் 5G வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் வந்து ஒர்க் ஆகும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் அன்லிமிட்டட் 5G வந்து நம்மளால வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நியூ மெத்தட். இந்த மெத்தட் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்ம நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. சேனலில் நம்ம ஏர்டெல் ஜியோ பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்காகவே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். இன்ஸ்டண்டாக நம்மளுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும். ஸோ ஏர்டெல் சைட்லேருந்து ஜியோ சைட்லேருந்து ஏதாவது நோட்டிஃபிகேஷன் விட்டாங்கன்னா இன்ஸ்டண்டாக நம்ம சேனலில் வீடியோ வந்து வரும். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டண்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு மறக்காது இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.